தமிழ் நாவல் புக்ஸுக்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்புடன் வரவேற்கிறேன். திரு ராஜேஷ்குமார் எழுதிய சதுரங்க ராணி, வாசிப்பது கார்த்திக். பகுதி 14. வர சொல்லிவிட்டு இவர் எங்கே போனார்? பதி அறைக்குள் நுழையாமல் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவருடைய தோள்பட்டையின் மேல் மிருதுவாய் கை விழுந்தது. சட்டென்று திரும்பி பார்த்தார். சக்கரவர்த்தி புன்னகைத்தார். வாங்க மிஸ்டர் பதி, மொட்டை மாடிக்கு போயிடலாம். பதி ஆச்சரியப்பட்டு கொண்டே சக்கரவர்த்தியை பின்தொடர்ந்தபடி கேட்டார். என்ன சார், ஏதாவது ரகசிய செய்தியா? ரகசிய செய்தி மட்டும் இல்லை, நம்ப முடியாத செய்தியும் கூட. அறையில் உட்கார்ந்து பேச முடியாது, என்னை பார்க்க யாராவது வந்துடலாம். அதான் மொட்டை மாடி. போனார்கள். ரூஃப் கார்டனாக மாறியிருந்த மொட்டை மாடியில் நிழலான பகுதியில் போட்டிருந்த நாற்காலிகளில் இருவரும் உட்கார்ந்து கொண்டார்கள். என்ன விஷயம் சார்? சக்கரவர்த்தி குரலை தாழ்த்தி கொண்டார். ரங்கபாசியம் கொலை செய்யப்பட்டது சம்பந்தமாய் ஒருத்தர் மேல் எனக்கு சந்தேகம் வந்திருக்கு இன்ஸ்பெக்டர். யார் மேல? சொன்னா உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். சொல்லுங்க. பிரியா மேல. பதி அதிர்ந்தார். மிஸ்டர் சக்கரவர்த்தி, நீங்க என்ன சொல்றீங்க? பிரியா ரங்கபாசியத்தோட டாக்டர். ஒரு பொண்ணே தன் அப்பாவை கொலை பண்ணுவாளா? எனக்கு பிரியா மேல சந்தேகம். எப்படி? நர் சௌந்தரியை பார்க்க நீங்க கிளம்பி போனதும் ஊரிலிருந்து வந்திருந்த தாயப்பன் குளிக்கிறதுக்காக உள்ளே போனார். நானும் பிரியாவும் மட்டும் ஹாலில் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம். ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்போம். சரி, திடீர்னு எக்ஸ்கியூஸ் மீ சார்னு சொல்லிட்டு மாடிக்கு போனான். மாடிக்கு போய் ஒரு 5 நிமிஷம் இருக்கும். நான் சோஃபாவில் உட்கார் படிக்காமல் எழுந்து ஹாலோட முன்பக்கம் ஜன்னல் கிட்ட வந்து நின்று தோட்டத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் தான் பங்களாவோட பக்கவாட்டு ரோட்டு சைடில் ஒரு மரத்துக்கு கீழே யாரோ ஒருத்தன் நின்றுக்கிட்டு மாடியை பார்த்து ஜாடை காட்டிக்கிட்டு இருந்தான். பதியின் நெற்றியில் கோடுகள் விழுந்தன. அதாவது, மாடியில் இருக்கிற பிரியாவுக்கு ரோட்டில் நின்றுட்டு இருந்தவன் ஜாடை காட்டிக்கிட்டு இருந்தான். ஆமாம், அவன் ஜாடை காட்டினதே பிரியாவுக்கு தான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்களா? உடனே சத்தம் இல்லாமல் மாடிக்கு போய் பிரியா இருந்த ரூமை எட்டி பார்த்தேன். ஜாடை காட்டி பேசிட்டு இருந்தது அவதான். ஜாடை உங்களுக்கு புரிஞ்சதா? ஓரளவுக்கு புரிஞ்சது. பிரியா அவனை பார்த்து போயிடு போயிடு, அப்புறம் ஃபோனில் பேசுகிறேன்னு அபிநயிச்சு காட்டினான். ரோட்டில் நின்றுட்டு இருந்த ஆளை நல்லா பார்த்தீங்களா? பார்த்தேன். எப்படி இருந்தான்? நல்ல உயரம், லட்சணமான முகம், சுருட்டை முடி, கையில் ஒரு கீச்சனை வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருந்தான். பதி சட்டென்று நிமிர்ந்தார். என்ன சொன்னீங்க சார்? கையில் கீச்சை வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருந்தானா? ஆமாம். நர்ஸ் சௌந்தரியின் வீட்டுக்கு பக்கத்தில் பால்புத் வைத்திருக்கிற நபரும் இதைத்தானே சொன்னான்? காட்டிட் மிஸ்டர் சக்கரவர்த்தி, நீங்கள் சொல்ற இதே அடையாளங்கள் உள்ள ஒரு இளைஞன்தான் நர்ஸ் சௌந்தரியோட தொடர்பு வச்சிருக்கான். நடந்த கொலைகளுக்கு காரணம் அவனாக கூட இருக்கலாம். சக்கரவர்த்தி வாயை திறந்து ஏதோ சொல்ல முயல பின்பக்கம் அந்த குரல் கேட்டது. யூ ஆர் கரெக்ட் இன்ஸ்பெக்டர். பதியும் சக்கரவர்த்தியும் திரும்பி பார்த்தார்கள். அந்த இளைஞன் நின்றிருந்தான். நல்ல உயரம், சுருட்டை மொழி, அவனுடைய இடது கை கீச்சனை சுழற்றி கொண்டிருந்தது. பகுதி 15. சக்கரவர்த்தி பதட்டமாய் குரல் கொடுத்தார். மிஸ்டர் பதி, இவன்தான் நான் பார்த்தவன். பதி அந்த இளைஞனை பார்த்து கொண்டே இல, அவன் சுழற்றி கொண்டிருந்த கீச்சனை சட்டை பைக்குள் போட்டுக்கொண்டு பேண்ட் பாக்கெட்டிலிருந்து அந்த ரிவால்வரை எடுத்தான். எழுத்தாளர் சார், சக்கரவர்த்தி சார், நீங்கள் ரெண்டு பேருமே இந்த கேஸில் தீவிரம் காட்டி இப்போ கிளைமேக்ஸ் காட்சிக்கு வந்துட்டீங்க. கிளைமேக்ஸ் காட்சியில் எப்போவுமே வில்லன் சாவான், ஹீரோ ஜெயிப்பான். ஆனால் இந்த கிளைமேக்ஸில் அப்படி இல்லை. இந்த மொட்டை மாடியில் என் கையில் இருக்கிற சைலன்சர் துப்பாக்கிக்கு நீங்கள் ரெண்டு பேருமே பலியாக போறீங்க. இருவரும் ஒரு வினாடி அயர்ந்து போய் உடனே நெற்றி வியர்த்தார்கள். நீ ரெண்டு பேரும் இந்த இடத்தை விட்டு அசையக்கூடாது. நான் யாருங்கிற விவரமோ, ரங்கபாசியம் சௌந்தரி உங்களை எதுக்காக கொலை பண்ணினேங்கிற விவரமோ உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மொட்டை மாடியில் இவ்வளவு வசதியாக சாகிறதுக்கு நீங்கள் ரெண்டு பேருமே கொடுத்து வச்சிருக்கணும். பதி பார்வையை சுற்றுமுற்றும் துரத்தினார். மொட்டை மாடியில் யாரும் இல்லை, மேலே யாரும் வரவும் வாய்ப்பில்லை. என்ன பார்க்குறீங்க இன்ஸ்பெக்டர் சார்? நீங்கள் ஜிஹெச்சுக்கு சௌந்தரியை பார்க்க வந்தபோது அந்த கும்பலில் நானும் இருந்தேன். யாரும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதபடி மீசை தாடியை ஒட்டி வச்சுக்கிட்டு கும்பலோடு கும்பலாக நின்று உங்களோட விசாரணை முறையை உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருந்தேன். அந்த பால்பூத்தால் உங்ககிட்ட பேசிட்டு இருந்ததையும் நான் கேட்டுட்டேன். நீங்கள் என்னை ட்ராப் பண்ணி பிடிக்கிறதுக்கு முந்தி உங்களை தீர்த்து கட்டுறதுக்காக ஹாஸ்பிட்டலிருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ரைட்டர் சக்கரவர்த்தியும் கூட சேர்த்துக்கிட்டு சாக போறீங்க. அவன் தன் கையில் இருந்த ரிவால்வரை உயர்த்தி பதியையும் சக்கரவர்த்தியையும் குறிப்பார்த்தான். ஆட்காட்டி விரலால் ட்ரிகரை வளைத்த வினாடி டிட்டோம், தலையில் எரி இறங்கியது போன்ற உணர்வில் கையில் இருந்த ரிவால்வர் சிதற முன்பக்கமாய் சுருண்டு மடங்கினான் அவன். பதியும் சக்கரவர்த்தியும் விழிகளை வியப்பால் உயர்த்த பிரியா கையில் கனமான ரிப்பர் கட்டையோடு நின்றிருந்தாள். கண்களில் துர்க்கையின் ஆவேசம். பகுதி 16. போலீஸ் லாக்அப். பதியின் கையில் இருந்த லத்தி அந்த இளைஞனை மூர்க்கமாய் தாக்கி முகத்தை இரத்தக்கரையாக்கி இருக்க அவன் கைகூப்பி உண்மையை பேச ஆரம்பித்திருந்தான். சார், என் பேர் திவாகர். சொந்த ஊர் தர்மபுரிக்கு பக்கத்தில் இருக்கிற காரியாப்பட்டி கிராமம். எனக்கு இந்த ஊரில் ஒரு ஃபார்மாலிட்டிக்கல் கம்பெனியில் ரெப் வேலை.
நானும் பிரியாவும் கடந்த 2 வருஷ காலமாக காதலிச்சுட்டு இருக்கோம். ஆனால் இந்த காதல் விவகாரம் வெளியே யாருக்கும் தெரியாது. பிரியாவோட அப்பா ரங்கபாஷம் அந்தஸ்து பார்க்காம காதலை ஆதரிக்கக்கூடியவர்னு கேள்விப்பட்டு 20 நாளுக்கு முந்தி நேரில் அவரை பார்த்து விஷயத்தை சொல்ல போனேன். அது ஒரு சாயந்தர நேரம், 7 மணி இருக்கும். பிரியா எங்கோ வெளியே போயிருந்தா. நான் தெரியாமல் வீட்டுக்குள்ளே போனேன். போர்டிகோ பக்கத்தில் நான் போனபோது பக்கவாட்டு ரூமில் பிரியாவோட அப்பா ரங்கபாஷம் அவரோட ஃப்ரெண்ட் ரிட்டையர் போலீஸ் கமிஷனர் கங்காதரன் கிட்ட பேசிகிட்டு இருந்தார். அவங்க பேச்சு முடியட்டும்னு நான் வெளியிலேயே நின்றுட்டு இருந்தேன். அப்போ அவங்க பேசிகிட்டு இருந்தது என் காதில் விழுந்தது. பிரியாவோட அப்பா சொல்லிட்டு இருந்தார், கங்காதரா, இத்தனை வருஷம் கழிச்சு பிரியா என்னோட மக இல்லைன்னு அந்த நர்ஸ் சௌந்தரியன் வீட்டு படியேறி வந்து தைரியமாக சொல்லிட்டு போறா. நளினா நர்சிங் ஹோமில் பிரசவத்துக்காக அட்மிட் செய்திருந்த என்னோட மனைவி குழந்தை பிறக்கிறதுக்கு முந்தி தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்த சௌந்தரியை ஏதோ கேவலமாக பேசியிருக்கா. அந்த கோபத்தை மனசில் வச்சுக்கிட்டு சௌந்தரியன் மனைவிக்கு குழந்தை பிறந்ததுமே அந்த குழந்தையை குளிப்பாட்ட கொண்டு போகும்போது அதே ஹாஸ்பிட்டலில் தாழ்த்தப்பட்ட ஜாதி பெண்ணொருத்திக்கு பிறந்திருந்த குழந்தையை அந்த குழந்தைக்கு பதிலாக மாற்றி கொண்டு வந்து என் மனைவிக்கு பக்கத்தில் படுக்க வச்சுட்டா. அடக்கடவுளே, இத்தனை வருஷமாக அந்த ரகசியத்தை மனசில் வச்சுட்டு இருந்து இப்போ மட்டும் ஏன் வந்து சொல்லணும்? பணம் பறிக்கிறதுக்காகத்தான். பணம் பறிக்கவா? இது பிளாக்மெயில் வேலை. பிரியா என் பொண்ணில்லை. தாழ்த்தப்பட்ட ஜாதியில் யாருக்கோ பிறந்தவள் என்கிற உண்மை வெளியே தெரிஞ்சா பிரியாவை கல்யாணம் பண்ணிக்க பெரிய இடத்துலேருந்து மாப்பிள்ளைங்க யாரும் வரமாட்டாங்களே. நர்ஸ் சௌந்தரி பணம் கேட்டாளா? ஆமாம். பிரியாவோட பிறப்பு ரகசியம் வெளியே தெரியாமல் இருக்கணும்னா 2 லட்சம் ரூபாய் தரணும்னு கேட்டா. இந்த விஷயத்தை போலீஸ்க்கும் கொண்டு போக முடியாது. கொண்டு போனால் அது பேப்பருக்கு போயிடும். சரி, இப்போ இந்த பிரச்சனையில் என்ன பண்ண போற? ஒருத்தரோட உதவியை கேட்க போகிறேன். யாரது? எழுத்தாளர் சக்கரவர்த்தி. அவர் இந்த பிரச்சனையில் உனக்கு எப்படி உதவி பண்ண முடியும்? எழுத்தாளர் சக்கரவர்த்தி நிறைய சிக்கலான பிரச்சனை கதைகளை எழுதியிருக்கார். எவ்வளவு பெரிய சிக்கலாக இருந்தாலும் அதை கதை முடிவில் அழகாய் சுபமாய் தீர்த்து வைப்பார். அவர் இங்கே கூட்டிட்டு வந்து என் மகள் பிரியாவோட பிரச்சனையை பற்றி சொல்ல போகிறேன். அவர் உதவுவாரா? அவருக்கு உதவுற எண்ணம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க ஆரம்பத்தில் உண்மையான பிரச்சனையை பற்றி சொல்லாமே என் பொண்ணு யாரோ கடத்திக்கிட்டு போயிட்டாங்க, போலீஸ்க்கு விஷயத்தை கொண்டு போகாமே பொண்ணை மீட்கணும், வழி சொல்லுங்கன்னு கேட்பேன். அவர் எனக்கு உதவுறதாக இருந்தால் ஏதாவது யோசனை சொல்வார். 2 நாள் கழித்து நானே அவர் தங்கியிருக்கிற இடத்துக்கு போய், பிரியா திரும்பி வந்துட்டா, அவர் யாராலையும் கடத்தப்படலை, ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போனவ ஏதோ கலவரப்பகுதியில் மாட்டிக்கிட்டாலாம், ஃபோன் பண்ணவும் முடியலைன்னு சொல்லி அப்புறமாக சக்கரவர்த்தி கிட்ட உண்மையான பிரச்சனையை சொல்லி அதுக்கு தீர்வு கேட்பேன். ரிட்டையர்ட் போலீஸ் கமிஷனர் கங்காதரன் பெருமூச்சு விட்டார். இது சரிப்பட்டு வர்ற மாதிரி தெரியலை. எல்லாம் சரிப்பட்டு வரும். நீ மட்டும் இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்தால் சரி. நான் யார்கிட்ட சொல்ல போகிறேன்? திவாகர் பேச்சை இந்த இடத்தில் சில வினாடிகள் நிறுத்திவிட்டு பின்தொடர்ந்தான். பிரியாவோட அப்பாவும் ரிட்டையர்ட் போலீஸ் கமிஷனர் கங்காதரனும் பேசிகிட்டு இருந்ததை கேட்டதும் நான் அதிர்ச்சியில் உறைந்து போய் சத்தம் போடாமல் வெளியே வந்துட்டேன். பிரியாவோட பிறப்பில் இவ்வளவு பெரிய ரகசியம் இருக்கா? இந்த உண்மை நாளைக்கு ஊருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? நர்ஸ் சௌந்தரியால் மாற்றி வைக்கப்பட்ட குழந்தை சட்டப்படி அவரோட வாரிசா மாறி சொத்துக்களுக்கு உண்மை கொண்டாட முடியுமே. அப்படி உரிமை கொண்டாடிட்டா பிரியாவோட கதி? யோசிச்சேன். மணிக்கணக்கில் தூக்கமில்லாமல் யோசிச்சேன். கடைசியில் பிரியா பிறப்பு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்ட ரங்கபாஷத்தை தீர்த்துக்கட்ட முடிவு பண்ணினேன். முதல்ல சௌந்தரியை அவள் வீட்டில் தனியாக பார்த்து பிரியா பற்றிய உண்மை வெளியே தெரியக்கூடாதுன்னு பேரம் பேசினேன். பணம் கிடைக்கப் போகிற சந்தோஷத்தில் ஒத்துக்கிட்டா. முதல்ல ரங்கபாஷத்தை கொலை பண்ணினேன். இன்ஸ்பெக்டர் பதி நர்ஸ் சௌந்தரியை போய் பார்த்து ரங்கபாஷத்தை பற்றி விசாரித்ததும் என் மனசுக்குள்ளே ஒரு கிளி. போலீஸ் மோப்பம் பிடிச்சிட்டா அவளை உயிரோடு இருக்க விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி இன்னைக்கு காலையில் அவள் கதையை முடித்தேன். ரங்கபாஷம் சௌந்தரி அவங்க உயிரோடு இல்லைனாலும் மனசுக்குள்ளே ஒரு கிளி இருந்துகிட்டே இருந்தது. இன்ஸ்பெக்டர் பதி பிரியாவோட பிறப்பு ரகசியத்தை கண்டுபிடிச்சிடுவாரோ என்கிற கிளிதான் அது. ஸோ அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். திவாகர் சொல்லி முடித்ததும் லாக்கப்புக்குள் ஒரு ஓரமாய் சக்கரவர்த்திக்கு பக்கத்தில் கண்ணீர் நிரம்பிய கண்களோடு நின்றிருந்த பிரியா இன்ஸ்பெக்டர் பதியை ஏறிட்டபடி வெளியே வந்தாள். மூவரும் நடந்து முன்னறைக்கு வந்தார்கள். சார், திவாகரை நான் மனப்பூர்வமாக காதலிச்சேன். ஆனால் அவருக்கு என்னை காட்டிலும் என் சொத்து தான் பெருசாக தெரிஞ்சிருக்கு. சொத்துக்காக 2 கொலைகளை பண்ணி அவருக்கு சட்டம் என்ன தண்டனை கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷமே. சக்கரவர்த்தி புன்னகைத்தார். பிரியா, என்னை பார்த்து பேசுறதுக்காக நீங்கள் ஹோட்டலுக்கு வராமல் இருந்திருந்தா திவாகரோட துப்பாக்கிக்கு நானும் இன்ஸ்பெக்டரும் பலியாகி இருப்போம். அதுக்காக உங்களுக்கு ஸ்பெஷலாக நன்றியை சொல்லியாகணும். இந்த நன்றி நியாயப்படி உங்கள் ஹோட்டலைச் சேர்ந்த ரூம்பாய் கிருஷ்ணனுக்கு சேரணும் சார். என்னை பார்த்ததுமே நீங்கள் மொட்டை மாடியில் இன்ஸ்பெக்டரோடு பேசிகிட்டு இருக்கிறதா சொன்னது அவன்தான். அவன் மட்டும் அப்படி சொல்லாமல் இருந்திருந்தா நான் உங்கள் ரூமை பார்த்துட்டு திரும்பி போயிருப்பேன். ரிட்டையர்ட் போலீஸ் கமிஷனர் கங்காதரன் ரங்கபாஷத்தோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு பிரியாவோட பிறப்பை பற்றின உண்மைகளை சொல்லாமல் விட்டுட்டார். சொல்லியிருந்தா கேஸை இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாய் முடிச்சிருக்கலாம். நர்ஸ் சௌந்தரியையும் காப்பாற்றியிருக்கலாம். சக்கரவர்த்தி கேட்டார்.
ரங்கபாசியம் ஊரில் இருக்கிற தாயப்பனுக்கு லெட்டர் எழுதினது எதுக்குன்னு தெரியலையே, என்னால் அனுமானிக்க முடியுது சார். என்ன, பிரியாவோட அம்மா பிரசவத்துக்காக ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருந்த நேரத்தில் தாயப்பனும் அவரோட மனைவியும் தான் பக்கத்தில் இருந்திருக்காங்க. நர்ஸ் சௌந்தரி சொன்னது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தாயப்பனுக்கு லெட்டர் போட்டு வரவழைச்சிருக்கலாம். பிரியா பதியை ஏறிட்டாள். சார், நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன, எங்கள் அப்பாவுக்கு நான் உண்மையான வாரிசு கிடையாது. எங்கள் அப்பாவோட சொத்துக்களை எல்லாம் அனுபவிக்க உரிமையுள்ள அந்த வாரிசை கண்டுபிடிக்க நீங்கள் உதவி பண்ணணும், சக்கரவர்த்தி குறிக்கிட்டார். பிரியா, ரங்கபாசம் உங்களை கடந்த 20 வருஷ காலமாக மகளாக நினச்சி வளர்த்து வந்திருக்கார். எப்போவோ ஏற்பட்ட ஒரு சம்பவம் அது. நர் சௌந்தரி சொன்னது ஏன் பொய்யா இருக்கக்கூடாது? சார், அது பொய்தான். பெத்த பாசத்தை காட்டிலும் வளர்த்த பாசத்துக்கு சக்தி அதிகம். ரங்கபாசத்தோட ஆத்மா சாந்தி அடையணும்னு நீங்கள் நினச்சா அவருக்கு நீங்கள் மகளாகவே இருக்கணும். இருப்பீங்களா? கண்ணீரோடு தலையசைத்தாள் பிரியா. இந்த கதையோட கிளைமேக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து வரக்கூடிய திரு ராஜேஷ்குமார் நாவலில் சந்திப்போம்.